அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திரசேவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி இதுக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி நேம் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து சாம்பிளை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எடிட் கொடுக்குறேன். ஸோ எடிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எடிட் பெயிண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஓகேங்களா, ஸோ கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சைஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 636x741 பிக்சலும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதோட சைஸ் வந்து 84 KB வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 50 KB கீழே வந்து ஃபோட்டோ இருக்கணும், 20 KB கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சரோட சைஸ் வந்து மாறணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக க்ராப் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்களா, ரீசைஸ் கொடுத்து ஓகேங்களா, ரீசைஸை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட இந்த பர்சன்டேஜ் இருக்கலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் வேலையை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் 25 அப்படின்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இங்கே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13 KB வந்து மாறிச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து மாறிடும் ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் சேஞ்சஸ், இல்லை நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணணும், டைம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ரீசைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிக்சல்னு இருக்கும். ஸோ அந்த பிக்சல் ரேஞ்ச் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நாமளே இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து ப்ரீவியஸாக வந்து போட்ட வீடியோஸில் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான வீடியோ வந்து பிளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை. ஸோ கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன் பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிக் ரீசைஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து பிக்சல் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோவாக இருந்தால் வந்து 300-400 ஓகேங்களா, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வந்து 250-400 ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து 350 வந்து கொடுக்க போகிறேன், இதில் வந்து 300 வந்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹரிசாண்டல் வந்து ஒரு 350 ஓகேங்களா, வெர்டிக்கல் வந்து ஸோ 400 கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ 400 கொடுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் கொடுக்கும்போதே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, மேக்ஸிமம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த இமேஜை பொறுத்து வந்து என்னங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இது வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 40 MB பர்ஃபெக்ட் சைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிக்சல் வந்து உடையாமல் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொள்ளுவாங்க ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ப்ரொசீஜர் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரீசைஸ் பார்த்தி ஃபோட்டோகிராஃப் இது சிக்னேச்சருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 200-300 பிக்சல் இருக்கணும், 150-250 வந்து இருக்கணும் ஓகேங்களா. சிம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ண ரீசைஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, உங்களோட பிக்சலில் போயிட்டு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணால் எடுத்துகிட்டு பண்ணலாம். நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அதோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் ஓகேங்களா. இதில் வந்து ரீசைஸ் கொடுங்க, ஸ்கியூ டிகிரி வந்து கொடுக்காதீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண அந்த செலெக்ஷன் இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எப்பயுமே அந்த ஷோல்டர் கீழே ஓகேங்களா, உங்கள் இமேஜில் பார்த்தீங்கனாவே கிட்டத்தட்ட வந்து 4 போர்ஷனை பிரிச்சிங்களா, அதில் கடைசி 1/4 போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்து இப்படி கட் பண்ணுங்கள் ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த கலர் 2 வந்து ஒயிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கீபோர்டில் டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள், டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து 20-22 அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வச்சுக்கிட்டு எப்பயுமே டைம்ஸ் நியூ ரோமன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் உங்களோட இது வந்து. ஸோ இப்போ வந்து நேம் முடிஞ்சுது ஓகேங்களா. அது கீழே வந்து என்ன பண்ணால் நம்ம ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து மென்ஷன் பண்ணணும்ல. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வச்சுட்டோம்னா ஸோ 10/4/2022 ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப தள்ளி வருது அப்படின்னு என்ன இந்த டெக்ஸ்ட் வந்து எடுத்துருங்க ஓகேங்களா, தனித்தனியாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து கீழே செலக்ட் பண்ணி ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்து வைங்க ஓகேங்களா. ஸோ வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நேமு உங்களோட அந்த ஃபோட்டோட டேட்டு ஸோ வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து மாறிடும் ஓகேங்களா. 37 KB நம்மளுக்கு 50 இருக்கணும், பிக்சல் ரேஞ்ச் வந்து இந்த பிக்சல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 450 வரைக்கும் 450 வரைக்கும் கொடுக்கலாம், நம்ம 400 வந்து கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இமேஜில் நம்ம நேம் அண்டு டேட் வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஈஸியாக உங்களோட பிசிலேயே வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் டவுட் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. இதுக்கு வேறு ஏதாவது டவுட்டு அந்த டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுற டவுட்ஸு, பேமெண்ட் ரிலேட்டட் டவுட்ஸு ஓகேங்களா, ஓடிஆர் இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட்ல வந்து போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நன்றி, நம்ம இதே போல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மாட்டேங்க. நன்றி.